விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேள முகத்தோனே ஞான முதல்வனே. வாடா வாடா, தப்ப நீ பண்ணிட்டு ஏன் சட்டியிருக்க? கேட்டதுக்கு சண்டைக்கு வரானா? ஏண்டா கடுகு 100ன்றது இத்தனை உண்டு காண்டு இருக்குமா? அது கூட இல்லைன்னா என்ன வெங்காயத்துக்கு கடை வச்சு நடத்துற? போடா கேளப்பையில. என்னடா 100 கடுகு இப்படித்தா இருக்கிறது எல்லா ஊருக்கே தெரியும். கடுகு எல்லாரும் இட போட்டு கேப்பா. எந்த கேளப்பையாவது எண்ணி கேப்பானடா? எண்ணி எந்த கிறுக்கப்படா கேப்பா? அந்த கிறுக்கப்பே கேட்கறானடா. என்னமா என்ன நீட்டிட்ட உப்பு இருக்கூடாது. பாத்துட்டேன், உப்பு இல்ல மலாலே. போட்டாச்சு மலாலே? இருக்கா? இல்லையே. இன்னும் கொஞ்சம் போடு. சரிங்க மலாலே. போட்டாச்சு மலாலே? இருக்கா? இதா பாக்குறேன். இல்லையே. இன்னும் போடு. இதா வந்துட்டேன். போட்டாச்சு மலாலே? இருக்கா? இல்ல மலாலே. இன்னும் கொஞ்சம் போடுப்பா. ஐயோ இல்ல மலாலே. என்ன இல்ல இல்ல? எங்கடா இங்க ஒரு 5 கிலோ உப்பு இருந்துச்சு? எங்கடா எல்லாத்தையும் போட்டாச்சு மலாலே? இப்ப உப்பு இல்லன்னு என்ன நல்லா தின்னா விட்டு எம்மா சந்தேக பிறகு பிடிக்கா பிடிக்கா. இங்க பாருங்க, நம்ம போட்ட காய்கறி இருக்கா? விட்டுருங்க. நம்ம போட்ட பருப்பு இருக்கா? விட்டுருங்க. நம்ம ஊத்துற தண்ணி இருக்கா மலாலே? ஆனா போட்ட உப்ப மட்டும் காணாமலாலே. இங்க பாருங்க, எவன மந்திரிச்சு விட்டாங்க. கை இருக்கா? இருக்கு மலாலே. கரண்டி இருக்கா? இருக்கு மலாலே. மண்டை இருக்கா? இருக்கு மலாலே. மலாலே யாராவது அடிச்சா நீங்க கேப்பீங்க, நீங்களே அடிச்சா யாரு மலாலே கேப்பா? ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா, சாகுற வரைக்கும் நீ என்ன வேலை செய்யறது ஒரு சந்தோஷம்டா. எந்த காலத்திலயும் நீ எனக்கு எதிராக எதிர்கட பட மாட்டேன். ஒரு சின்ன சோ என்ன மலாலி? உன்னையெல்லாம் வச்சு நான் வேலை வாங்குறேன்ல, எங்கட விளங்காது? நீங்க சரியா மலாலி? யோ டேப்ல நான் பார்த்து பார்க்காம இருக்க. அண்ணா வணக்கண்ணே. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கையில காசை கொடுத்துருவோம். உங்க கடன் என்ன கட்டிருப்பேன் நம்புகண்ணே? காசு வாங்கினது தானே அழுவுடா, கொடுத்துமே அழுவ கூடாதுனே. இன்னொரு ஜென்மமாடா பிறக்க போறோம். காசால மனுஷன பிரிக்கிறது அவன் வச்சுக்கிட்டா வச்சல பண்றா கடவுளே. என்னையே போற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களோ, இதுக்கு பிறகு இந்த ஊர்ல நான் மைக் செட் போடலன்னா எனக்கு மரியாதை இல்லடா. காற்றான் யாரு சொல்லி? பெரிய மனுஷங்களா? பெரிய மனுஷங்க எச்ச பிரியாணி திங்க அலையறாங்க. வாங்கடா காற்றண்டா, நான் யாருன்னு விட்டு கொடுத்ததெல்லாம் போதும்டா. எனக்கு பின்னாடி ஒரு சிங்க குட்டி ஒரு புலி குட்டி இருக்குடா, வாங்கடா. உன்னைய மானம் கட்ட வைக்கிறேன். இந்த திருப்பி சிரிக்கிறேன். பெரிய மனுஷன் சொல்லிட்டான்ல, என்ன அவனுக்கு வா கேட்டுருவான். நான் வந்தா மறுநாள் ஆனா
என்னடா உனக்கு நீ பெரிய மனுஷன் ஒரு டீ கடைக்காரனுக்கு ஒரு பெரிய என்ன பிரச்சனை இந்த வருஷம் கோயில் திருவிழாவுக்கு நான் தானே மைக் செட் போடணும் பேசி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு மைக் செட் நாங்க தான் போடுவோம் அம்பதுகாஸ் இருக்கு அப்படியே இந்த கருப்பை நெத்தியில வச்சு கைலாசத்துக்கு அனுப்பு எங்க காம்படிஷன் யார் நெத்தியில் 50 காசு வைக்க நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் நெத்தியில சுத்தியில வச்சு அடிச்சு பிறந்த பரம்பரையில பெரிய வண்டி கடையை போட்டு வீதி வீதியா 5 காசுக்கு 10 காசுக்கு அவச்ச இட்லி வைக்கிறவன் இவன் பெரிய மனுஷனா எனக்கு மட்டும் குடிக்கிற வயசுல பால் புரியாம பேசாதானே தெரியுண்டா உங்களை பத்தி கருப்பா இருக்கிறவன் தப்பே பண்ணலனாலும் தப்பு தப்பா பேசி தண்டாரா போட்டு அவனை வைலண்ட் ஆக்கிடுறீங்க ஆனா சகப்பா இருக்கிறவன் தப்ப மட்டும் தான் பண்றீங்க ஆனா தண்டாராவே போடாம சைலண்ட் ஆக்கிடுறீங்க ஆனா என் தங்கச்சி மேட்ரனை தண்டாரா போட்டு ஓம் கடை என் கடை ஒன்னாக்கி அந்த ஒரே கடைக்கு நான் முதலாளியா உட்கார மாட்டேன் எந்த பிரச்சனையா கொண்டு வர அருணாக்கரையா 6 வருஷமா கட்டாத அழுக்கு பிடிச்சவனி உன்னி வந்து அருணாக்கோடி சொன்னாரு இவர் சொல்லியா மானம் கட்டவனே